என்னம்மா இது? பாம்பு புத்த கண்டுபிடிச்சாங்களே. ராஜராஜேஸ்வரி, உன் சொல்ல மீறி நான் என்னைக்கும் போனதில்ல. உன் சொல்படிதானே நான் பால வாத்தேன். புத்தோட வாழ்ற நாகம் அங்க இல்லாம பண்ணாதே, உங்க வம்சம் அழியாம இருக்கும். இல்லன்னா ஒவ்வொருத்தரும் அழிஞ்சு போயிடுவீங்க. ஏய், அந்த பாம்பு புத்த இடிச்சு தள்ளுங்கடா. என்னடா பாத்து நிக்கிறீங்க, இடிச்சு நொறுக்குங்கடா. அண்ணே, பாம்பு புத்த அடிக்கிறது பாவம்னே, ஏழு தலைமுறைக்கு அது விடாதுன்னு. இப்ப அந்த பாம்பு புத்துக்கு ஆபத்து வந்திருக்கு. நானும் வெளியே போக முடியாத சூழ்நிலை. நீதான் தாயை காப்பாத்தணும். கூட நானே இடிக்கிறேன். அந்த பாம்பு புத்தை இடிக்க விடாம நீதான் காப்பாத்தணும். நல்லா உங்களுக்கு கூட சில சமயம் புத்தி மங்கி போயிடும். அழகர் ஐயா புத்தி கூட மங்கி போயிருக்கு. நீ போய் அந்த அழகர் ஐயா புத்தியை தெளிவுபடுத்த தாய். கூப்பிட்டு குரலுக்கு ஓடி வரவ நீ. இப்ப நான் கூப்பிடுறேன், வா தாயி, வந்து என் கண்ணீரை தொட. அழகரையா, பாம்பு புத்த இடிக்காதீங்கன்னு சொன்னேன், நீங்க கேட்கல. இப்ப பாத்தீங்களா, அம்மனே நேர்ல வந்து காட்சி கொடுத்து அதை இடிக்க வேண்டாம் சொல்லிட்டா. அம்மன் நமக்கு காட்சி கொடுத்து நம்ம கண்ணை திறந்துட்டா பாத்தீங்களா. ஆமா மணிக்கம், தப்பு பண்ண இருந்தேன். நல்ல வேலை ஆத்தா வந்து என்னை காப்பாத்திட்டா. அந்த பாம்பு புத்த இடிச்சிருந்தா அந்த பாவம் ஏழு ஜென்மத்துக்கு என்னை விட்டு போயிருக்காது. நல்ல வேலை ஆத்தா நல்ல நேரத்துல வந்து என் கண்ணை திறந்துட்டா. சரி வாங்க போவோம். அம்மா, என் வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டியே, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. ரெண்டாவது நாள் பால இப்போ போய் ஊத்திட்டு வந்துடுறேன். உன்
சக்தியை கண்டு உண்மையிலேயே சந்தோஷப்படுறேம்மா. என்னை காப்பாத்திட்டமா, காப்பாத்திட்ட. என் வேண்டதில் நிறைவேற்று தாயே. ஏமா பரிமள, நேத்து பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்ன ஆச்சு? அதை ஏக்கா கேக்குற? பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு, படிக்க வைக்கலன்னு சொல்லி சம்மந்தம் வேண்டான்ட்டாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதுக்குத்தான் பொண்ணுங்களை படிக்க வைக்கணும். என்ன பண்றது? இதோ அழகர் வந்துட்டானே. அழகர் இங்க வாப்பா. போன காரியம் என்னாச்சுப்பா? குடுங்கக்கா. ஏன்பா, பாம்பு புத்த இருந்துச்சா? இருந்துச்சுமா, ஆனா அத நான் இடிக்கல. என்னப்பா சொல்ற? இடிக்கதாம போன. யாரும் இடிக்கலன்னு சொன்ன உடனே நானே கடப்பாறு எடுத்து இடிக்கதான் போனேன். ஆனா அடுத்த நிமிஷம் அந்த அம்மனே நேர்ல வந்துட்டாமா? என்னது, அந்த அம்மனே நேர்ல வந்துட்டாளா? ஆமாமா, அந்த அம்மனே நேர்ல வந்து பாம்பு புத்த இடிக்காத, நான் உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன், உன் வம்சத்தை காக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பாம்பு புத்துல மறைச்சிட்டாமா? அம்மனை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் அப்படி நடுங்கி போயிடுச்சுமா. ஒரு நிமிஷம் தாமா, ஒரே ஒரு நிமிஷம் தான் அம்மன் அப்படியே மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் தான் எனக்கு மூச்சே வந்ததுமா. நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்மாம இருக்கவும் முடியல. அம்மா நீ அங்க இருந்திருக்கணுமா. அந்த அம்மன் என்ன அழகு, அவ கட்டளையிட்ட அழகு என்ன, மகுடிக்கு மயங்குற பாம்பு மாதிரியில நாங்கெல்லாம் இருந்தோம். நல்ல வேலைக்கு அந்த விளங்காதவன் குடுகுடுப்புக்காரன் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்ண இருந்தம்மா. அந்த ஆத்தா தான் வந்து எனக்கு நல்ல புத்தியை கொடுத்துட்டா. அதை விடுமா, அந்த அம்மன் வந்து ஒரு கேள்வி கேட்டா பாரு, என் உயிரே போயிடுச்சுமா. அப்படி என்னப்பா கேட்டா? என்ன கொல்ல வந்தியே, இதுவே உன்னை பெத்த ஆத்தாவா இருந்தா நீ கொல்லுவியான்னு கேட்டா பாரு. அப்படியே நான் ஆடி போயிட்டம்மா. புண்ணியப்பா, அந்த அம்மனிய நேர்ல பாத்திருக்கியே, நீ பெரிய புண்ணியம் பண்ணிருக்கப்பா. இரு உனக்கு சுத்தி போடுற. ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். அந்த ராஜிய நான் ஜெயிக்க விட மாட்டேன், விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். கத்திட்ட காரியம் நடக்காது, கொஞ்சம் அமைதியா. போச்சு, எல்லாமே போச்சு. என்ன என்ன காரியம் சாதிக்க சொல்ற? கொஞ்சம் பொறுமையாரு. எப்படி பொறுமையா இருக்க சொல்ற மாயாச்சாமி, என்ன எப்படி பொறுமையா இருக்க சொல்ற? நம்ம பக்கம் வெற்றி இருக்குன்னு நினைச்சேன், அது மாறிட்டு இருக்கும் போது என்னால எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? தட்டி பறிச்சிட்டாலே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டாலே. வள்ளி, எத்தனை தடவை நான் கோவப்படும் போது நீ எனக்கு புத்திமதி சொல்லிருக்க, இப்ப நீயே கட்டுப்பாட்டை இழக்கலாமா? நானும் எவ்வளவோ பொறுமையா இருந்து பாத்துட்டேன், ஆனா என்னால முடியல. வெண்ண திரண்டு வர நேரத்துல தாழி உடஞ்ச மாதிரி காரியம் முடியும் போது எல்லாத்தையுமே கெடுத்து முடிச்சிட்டாலே. வள்ளி, சாதாரண மனுஷி ராஜி, நம்ம அவளை பார்த்து பயந்தோம்னா அப்புறம் அவ ஜெயிச்ச மாதிரி. விட மாட்டேன், ஜெயிக்கவே விட மாட்டேன். நான் அனுபவிச்ச இந்த வலிய அந்த ராஜியும் அனுபவிக்கணும். அனுபவிப்பா, அனுபவிக்க வெப்ப. மாயாச்சாமி, நாம ஜெயிக்கணும், அதுக்கு என்ன வழி? முள்ள முள்ளாலதான் எடுக்கணும். ஆமா, அதே வழியில போய் நான் அவளை தோக்கடிக்கணும். நீ சொல்றது புரியலையே. இன்னும் ஒரு நாள் இருக்கு, முழுசா இருக்கு. நாளைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள
பால ஊத்துனா தானே அவ லட்சியம் நிறைவேறும். பாக்குற அவ எப்படி ஊத்துறான்னு பாக்குற. வைரமணி மாமாவோட ஆத்மாவும் என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது. அண்ணே நீங்க மட்டும் அந்த பூஜை பண்ணீங்கன்னா நானும் வைரமணி மாமாவோட ஆத்மாவும் அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒண்ணு சேருவோம். அண்ணே நீங்க என் மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தங்கச்சிக்காக இத பண்ணுவீங்கன்னு கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி அண்ணே, நாளைக்கு சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமன வரைக்கும் பாம்பு புத்துக்கு பூஜை பண்ணி பால் ஊத்துனா எங்க ரெண்டு பேரோட ஆத்மா ஒன்னு சேரது மட்டும் இல்லாம இந்த ஊரே நல்லா இருக்கும். கண்டிப்பா பண்றேமா. நாளையில இருந்து பூஜை ஆரம்பிச்சிட இந்த இந்த ஊரே உன்னை தேடி வர மாதிரி பண்ணிடுறம்மா. எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. அழகரு, நாளைக்கு நீ பூஜை ஆரம்பி. ராஜி தோக்கத்தான் போறா, நான் அதை பார்க்கத்தான் என்ன பாம்பு புத்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அம்மன் காட்சி கொடுத்தா எல்லாருக்கும் தெரியதானமா செய்யும். தெரியும் தான், இன்னைக்குதான் கடைசி நாள். நானும் பால் ஊத்திட்டா என் விரதம் முடிஞ்சிடும். அப்பதான் என் வேண்டுதல் நிறைவேறும். எப்படி பால் ஊத்துறதுன்னு தெரியல.
முத நாள் எந்த கஷ்டமும் இல்லாம ஊத்திட்டேன், ரெண்டாவது நாள் நான் போராடி தோத்துட்டேன், ஆனா இன்னைக்கு நான் ஜெயிக்காம விட மாட்டேன் ராஜி. சூரிய அஸ்தமனத்துக்கு இன்னும் நேரம் இருக்கேம்மா, நானும் அதுதான் நினைச்சிட்டு இருக்கேன். அண்ணே பூஜை நடந்துட்டு இருக்கா? சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பூஜை நடக்கும். என்ன வள்ளி இது, சூரிய அஸ்தமனம் வரைக்கும் பூஜை நடக்கும் சொல்றாங்க? ஆமாமா, நாம எப்படிமா பால் ஊத்த போறனே தெரியலையம்மா. உமையாலே இணையாலும் காமாட்சியே, நான் இப்ப இருக்கிற இக்கட்ல இருந்து என்னை காப்பாத்து தாயே. நீ என்ன கைவிட மாட்ட, சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நான் புத்துக்கு பால் ஊத்துவேன், நீ எனக்கு வழி காட்டுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு தாயே, எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை உனக்கு உதவாது ராஜி, நீயும் வெளியில போக முடியாது, போன அழகர்கிட்ட மாட்டிக்குவ. நீ தோக்கத்தான் போறேன்.